காத்தான்குடியில் இன்றைக்கு அதிகாலையில் 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் காத்தான்குடியில் திடீர் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு அந்த பகுதியை சேர்ந்த 30 பேர் ஒரே இடத்துல கூடியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ட பிரதான சூத்திரதாரி என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட சஹ்ரான் ஹாஷிம்ட கொள்கைகளை பின்பற்றி செயற்படுறதுக்கோ இல்லாட்டி அந்த கொள்கைகளை பரப்புறதுக்கோ இவங்க முயற்சி எடுத்தாங்களான்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரதாகவும் போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். என்ன நடந்திருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அறகுறையாக பார்த்தா சில நேரங்களில் பிழையாக இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். என்னன்றதை விளக்கமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்த யூடியூப் சேனலை இந்தியாவிலிருந்து நிறைய நண்பர்கள் பார்க்குறதால எல்லாருக்கும் விளங்குற மாதிரி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2019 இலங்கையில் நடத்தப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட 300 பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி இல்லாட்டி மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டவர் தான் சஹ்ரான் ஹாஷிம் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர். சஹ்ரான் ஹாஷிமும் ஷங்கரிலா ஹோட்டலில் நட்சத்திர விடுதியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக பிறகு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சஹ்ரான் ஹாஷிம் பிறந்து வளர்ந்த இடம்தான் காத்தான்குடி. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு நகரம்தான் காத்தான்குடி. இந்த காத்தான்குடி நகரத்தில் தான் இன்றைக்கு அதிகாலையில் 1:30 அளவில் திடீர் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறத ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். திடீர் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டதுக்கான காரணம், 30 பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் கூடியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. இதனால் திடீர் சுற்றி வளைப்பு காத்தான்குடி போலீஸால் நடத்தப்பட்டிருந்தது. இதில் தான் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கூடியிருந்த நிலையில் 30 பேர் ஒரு கூட்டம் போட்டு கலந்துரையாடல் நடத்தின நிலையில் தான் இந்த 30 பேரும் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் சொன்னதாக உள்ளூர் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. சஹ்ரான் ஹாஷிம்ட கொள்கைகளை பரப்புறதுக்கோ இல்லாட்டி அதை பின்பற்றி செயற்படுறதுக்கோ இவர்கள் முயற்சி எடுத்திருக்கலாம் என்ற விஷயம் இப்போ சந்தேகமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இவங்க கைது செய்யப்பட்டதுக்கான அடிப்படை காரணமாக போலீஸால் சொல்லப்படுது. இதுலேயும் குறிப்பாக இந்த 30 பேரில் 4 பேர் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு பிறகு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட நபர்கள்ன்றது முக்கியமாக ஊடகங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த 4 பேர்லேயும் ஒருத்தர் சஹ்ரான் ஹாஷிம்ட சகோதரியுடைய கணவர்ன்றதும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இவரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர். எப்படி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 4 பேர் உட்பட 30 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2017 அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு 2 வருஷங்களுக்கு முதல்ல காத்தான்குடி பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறகு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த 3 பேரும் இப்போ திரும்பவும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. பொதுவாகவே கார்ட்ஸ் விளையாடுறது காத்தான்குடி பகுதியில் மாதத்தில் 2-3 தடவை இந்த மாதிரி ஒரு இடத்துல கூடி கார்ட்ஸ் விளையாடுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா ஊடகத்தில் வெளியான தகவலை நான் சொல்கிறேன். மற்ற இளைஞர்கள் ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் கார்ட்ஸ் விளையாடுறதுன்றதும் காத்தான்குடியில் சாதாரணமான ஒரு விஷயம். இரவு நேரங்கள்லையும் பகல் நேரத்துலையும் கூடி இந்த மாதிரி 304 என்று சொல்லப்படுற விளையாட்டு ஃபேமஸான ஒரு கார்ட்ஸ் விளையாட்டு. எப்படி 304 விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த 30 பேரும் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு காலையிலேயே 30 பேரும் விசாரணைகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லி போலீஸால் சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பயங்கரவாதம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போ சுமத்தப்படுதுன்னு சொல்லி அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிலரோ ஒருத்தரோ ஊடகத்துக்கு சொன்னதாக தகவல் வெளியாகியிருக்கு. சஹ்ரான் ஹாஷிம்ட மனைவியே விசாரணைகளுக்கு பிறகு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் சாட்டப்படாமல் குற்றவாளி என்று சொல்லி சொல்லப்படாமல் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்புலத்தில் இந்த மாதிரி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது நியாயமற்றது என்று சொல்லியும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க.
வியாபாரிகள், இளைஞர்கள், நல்லா படித்தவங்க, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி தான் 30 பேர் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கைது 30 பேரும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட சம்பந்தப்பட்ட இடங்களில் திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள், சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எஸ்டிஎஃப் அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. போலீஸ் அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் சோதனைகளில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 30 பேரும் கைது செய்யப்பட்ட இடத்துல 23 மோட்டார் சைக்கிள் காணப்படுது. ஒரு முச்சக்கர வண்டியும் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தேடுதல் நடத்தப்பட்டிருந்தாலும் ஏதாவது பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையான்றது சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகல. அங்கே இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் சொல்கிற ஒரு விஷயம்தான், கொழும்புல இருந்து போன ஒரு விசேட குழு தான் இந்த 30 பேரையும் கைது செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே இந்த மாதிரி காத்தான்குடி பகுதியில் சிலர் இல்லாட்டி பலர் கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்ற தகவல் அந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கு கூட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம்ன்ற மாதிரியான தகவல்களையும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காத்தான்குடி போலீஸால் இந்த 30 பேரும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு டிஐடிட்டு பயங்கரவாத விசாரணை பிரிவிட்ட ஒப்படைக்கப்பட்டதாக ஆரம்பத்தில் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சொல்லியிருக்கிறாரு, இவங்கள்ட்ட தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் டிஐடிட்டு பயங்கரவாத விசாரணை பிரிவிட்ட இந்த 30 பேரும் ஒப்படைக்கப்படலை. போலீஸில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. நாளைக்கு இந்த 30 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறதாகவும் போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 30 பேரையும் விடுதலை செய்ய சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுறதா இருந்தது. அது பிறகு கைவிடப்பட்டிருக்கு. சஹரான் ஹாஷிமோட பேர் சம்பந்தப்படுத்தப்பட்டு இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டது சம்பந்தமான ஒரு செய்தி போன மாதத்திலேயும் இந்தியாவிலிருந்து பதிவாகி இருந்தது. இந்தியாவோட என்ஐஏ என்று சொல்லப்படுற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு விசாரணை பிரிவு, திடீர் சுற்றி வளைப்பை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாங்க. 21 இடங்களில் இந்த மாதிரியான சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. இதில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. 2 அரபு கல்லூரிகளோட சம்பந்தப்பட்ட 11 இடங்களில் இந்த மாதிரியான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கான 2 மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒன்று தான் 2019 ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல், 2022 ஆண்டு கோவையில் நடத்தப்பட்ட இன்னும் ஒரு குண்டு தாக்குதல் பயங்கரவாத செயற்பாடு என்று சொல்லி பிறகு சொல்லப்பட்டிருந்தது. இந்த 2 சம்பவங்கள் சம்பந்தமாக தான் இந்த சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு 4 பேர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்கள்ட்டையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அங்கிருந்து சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டதா செய்திகள் தகவல்கள் வெளியாகி இருந்தது. சஹரான் ஹாஷிமை பின்தொடரக்கூடிய சிலர் அங்கே இருக்கிறாங்க. சஹரான் ஹாஷிம் புகழப்பட்டதாகவும் விசாரணைக்கு பிறகு தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் காத்தான்குடி பகுதியில் இந்த கைது சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. 30 பேரும் இதுவரைக்கும் சந்தேக நபர்கள் தான். அவங்க தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராங்க. நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த திடீர் சுற்றி வளைப்புக்கான காரணம் என்ன, கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் தரப்பிலிருந்தோ போலீஸ் தரப்பிலிருந்தோ வெளியிடப்படாமல் இருக்கு. சஹரான் ஹாஷிமை உயிர்ப்பிக்க வேண்டிய தேவை உண்மையிலேயே யாருக்கு இருக்கு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் கூட இங்கே ஏற்படுது. மற்ற பக்கம் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. விசாரணைகளில் என்ன தெரிய வருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.